ஐம்பதாவது செய்யுளை என்று காண இருக்கிறோம். மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திரர் வீரடு சேவகனே. மதி கெட்டு அறவாடி, என்னுடைய மதிநிலை கெட்டு போய் அதனால் நான் வாட்டமுற்று மயங்கி பலவித ஆசைகளும் என்னை துரத்துவதனால் நான் மயங்கி அறகதி கட்டு, சற்றும் எனக்கு நற்கதி அடைய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கதி கட்டு அவமே கெடவோ கடவேன், வீணாக என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து விடலாமா, அவமே கெடவோ கடவேன். நதிபுத்திர கங்கா நதிக்கும் ஐந்தனே, ஞான சுகாதிப ஞானமாகிய சுகநிலைக்கு அதிபதியே, அத்திதிபுத்திரர் வீரடு சேவகனே. திதி என்பவள் காஷ்யப முனிவரின் மனைவி, அவள் அசுரர்களின் தாய். திதிபுத்திரர் வீரடு சேவகனே, திதிபுத்திரர்களாகிய அசுரர்களின் கொட்டங்களையெல்லாம் அடக்கிய வீரனே, நான் என்னுடைய மதிநிலை கெட்டு போய் மயங்கி நற்கதி அடைய முடியாமல் என்னுடைய வாழ்நாளை வீணாக கழித்து விடலாமா, அவ்வாறு நான் கழித்து விடாமல் இருக்க நீதான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கணவேன் நதி புத்திர ஞான சுகாதிபா அத்திதி புத்திர